கபருள்ள பள்ளிகளில் தொழலாமான்ற ஒரு கேள்வி. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தெளிவாக தான் எப்பயும் கேட்கணும். ஏன்னா கபருள்ள பள்ளி என்ற என்ன அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை என்ன செய்து இருக்குது. கபருள்ள பள்ளி என்ற என்ன, கபருள்ள பள்ளி வாயல்கள் அப்படி என்பதை பொறுத்த வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கொள்ள பெரிய ஒரு தலைப்பு இது. சரியா, நான் ஷோர்ட்டா முடிச்சாகணும். இயல்பிலே நான் கொஞ்சம் நீதிட்டு போயிடுவேன், நிப்பட்டிருங்க, கொஞ்சம் கூட போனேடா. என்னன்னு சொன்னால், அதாவது கபருள்ள பள்ளிகள் என்பதை பொறுத்த வரைக்கும் எப்பயும் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், பள்ளி அடக்கஸ்தலம் அல்ல, பள்ளி தொழுகிறதுக்குரிய இடம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள் வீடுகளை பள்ளி கபர்களாக ஆக்கிக்கொள்ள வேண்டாம். அங்கே என்ன செய்ய, கொஞ்சம் அதாவது குர்ஆன் ஓதுங்கன்னு சொல்லிக்கிறாங்க, தொழுங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அப்படின்னா என்ன, கபரு ஓதுற இடம் அல்ல, தொழுகிற இடம் அல்ல. இந்த நான் ஏற்கனவே சொன்ன எல்லா ஹதீஸும் என்ன சொல்லுது, ஜனாசாவை பள்ளிக்குள்ள என்ன செய்ய வேண்டாம், அடக்க வேண்டாம், அல்லது அடக்கப்பட்ட இடத்துல பள்ளி என்ன செய்ய வேண்டாம், எடுக்க வேண்டாம் சொல்லுதா இல்லையா, சொல்லுது. ரசூலுல்லாஹ் லானத்து செஞ்சுக்கிறாங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் லானத்து செய்திருக்கிற இடத்தை பார்க்கிறோம். எனவே ஒரு பள்ளி இருந்து அந்த பள்ளிக்குள்ள ஒரு கபர் இருக்குமாக இருந்தால், கட்டி ஒரு கபர் வச்சுப்பாங்களா, என்ன அந்த பள்ளியில தொழக்கூடாது. அதுக்கு காரணம், அதில் ஒன்று கபரிஸ்தானமா மாறணும், அது பள்ளியா மாறணும். அது கபர் தரைமட்டமாக்கப்பட்டால் அந்த பள்ளியில் என்ன செய்யலாம், தொழலாம். அல்லது அது பள்ளி உடைக்கப்பட்டு பள்ளியை வேற இடத்துக்கு மாத்தினா தான் அது தொழலாம், இல்லாட்டி தொழ முடியாது. காரணம், ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க கபர்களை பள்ளிகளாக ஆக்கி கொள்ள வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. ஒரு கபர் இருந்தாலும் சரி, அஞ்சு கபர் இருந்தாலும் சரி. அதே போல ஒரு பள்ளியை பொறுத்த வரைக்கும் ஒரு கபர் கட்டப்பட்டிருக்குது, அந்த கபருக்காக அந்த பள்ளி அந்த இடத்துல என்ன செய்யறாங்க, அதுக்கு மேல கட்டுறாங்க. இந்த நபர் தந்தாரு, இந்த நபர் தான் இந்த வக்ஃப் செஞ்சாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் அடக்கி அதுக்கு மேல என்ன செய்யறாங்க, பள்ளி கட்டினாங்கன்னு அதுவும் என்னது, சிறுக்கில் போய் சேரும். ஆனால் எது சேராது தெரியுமா, அதுதான் பெரிய முக்கியமான இன்னொரு விஷயம். நிலத்துக்கு கீழே முள் இருக்குது, தலை இருக்குது, இந்த இது கபருக்குள்ள வராது. முதலாக புரிஞ்சுக்கணும், இது யார் உருவாக்கிற சித்தாந்தம் என்ற விளங்கல், இப்படி யாரும் சொல்லவும் இல்லை. நிலத்துக்கு கீழே இருக்குது, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டான், அலம் நஜாலில் அர்த கிஃபாத்தா அஹ்யாஅம் வ அம்வாதா, இந்த பூமியை இறந்தவர்களுக்கும் உயிருள்ளவர்களுக்குமாக நான் ஆக்கவில்லையான்னு கேட்கிறான். இந்த பூமியை இறந்தவர்களுக்கும் தான் உயிருள்ளவர்களுக்கும் தான் ஆக்கி இருக்கிறேன் அல்லாஹ் தஆலா சொல்றான். அர்த் பூமி, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜுஇலியத் ஜுஇலத் லியல் அர்து மஸ்ஜிதம் வ தஹூரா, இந்த அர்த் இந்த பூமி எனக்கு தொழுமிடமாக ஆக்கப்பட்டிருக்கிறது, சுத்தமாக ஆக்கப்பட்டிருக்கிறேன்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அலம் நஜ்அலில் அர்த கிஃபாதா அஹ்யா அவ் அம்வாதா, இந்த பூமியை இறந்தவர்களுக்கும் தான் ஆக்கிக்கிறேன், உயிருள்ளவர்களுக்கும் தான் என்ன செய்யறேன், ஆக்கி இருக்கிறேன். இறந்தவர்கள் எங்க இருக்கணும், கீழே இருக்கணும், உயிருள்ளவர்கள் எங்க இருக்கணும், மேலே இருக்கணும். இறந்தவர்கள் கட்டி மேல வந்தா தான் பிரச்சனை, இறந்தவர்களை கட்டி மேல வச்சீங்கன்னு சொன்னா அது பிரச்சனை தான். அதே போல இது உயிருள்ளவர்களுக்கும் இறந்தவர்களுக்கும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முழு பூமியில என்ன செய்யலாம், நாங்கள் எங்கேயும் என்ன செய்யலாம், தொழலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே ஒரு பள்ளி தொழப்படக்கூடாத இடமாக எப்ப மாறும்டா, அவர் பள்ளியில ஒரு கபர் வெளிப்படையாக கட்டப்பட்டிருந்தால், அல்லது அந்த பள்ளியை ஒட்டியே முழுமையாக தர்காவுக்குரிய இடம் என்கின்ற அடிப்படையில் அந்த பள்ளி என்ன செய்தால் இருந்தால், பள்ளியில வெளிப்படையாக விளங்குற அளவுக்கு ஒரு கபர் இருக்குமாக இருந்தா அதுதான் கூடாது. அதெல்லாம் ஒரு பள்ளி இப்படி இருக்குது, அங்கே கபரிஸ்தானம் இருக்குது, அங்கே கொஞ்சம் தள்ளி கபரிஸ்தானம் இருக்குது, இந்த பள்ளியில தொழக்கூடாது இஸ்லாம் எங்கேயும் என்ன செய்யல சொல்லல. அல்லது இப்படி ஒரு பள்ளி இருக்குது, இந்த பள்ளி விஸ்தரிச்ச நேரத்தில் நாங்கள் ரெண்டு முள்ளு கண்டுபிடிச்சோம், என்ன செய்யக்கூடாது, அந்த இடத்துல தொழக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியை கட்டினாங்க, எங்க கட்டினாங்க, கபரிஸ்தானத்தில் தான் கட்டினாங்க. மஸ்ஜித் நபவி அந்த ஒட்டகம், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒட்டகத்தில் போய் நின்று அபூ ஐபிலான் சார் விருந்தளிச்ச பின்னால அந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நிலத்தை எடுக்கிறாங்க. அந்த நிலத்துல என்ன இருந்தது, கபர்கள் இருந்தன, பச்சையான கபர்கள் எடுத்து வேற இடத்துல அடக்கினாங்க. வ உமிர பில் ஹர்மி ஃபஸூவியத், ஹராபா போன் அப்படின்னா என்ன, முடிஞ்சு அவைகளை என்னது அங்கேயே செம்மைப்படுத்தப்பட்டது. அது அடக்கசல் உள்ள ஜனாசாவுடைய விஷயமாக இருக்கலாம், ஏனைய வேற கல்லு துண்டு முள்களா இருக்கலாம், எதாக இருந்தாலும் என்னது எல்லாமே அங்க சரிப்படுத்தப்பட்டு அங்கதான் பள்ளிகள் பட்டுச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் தட்டினாங்க தானே கேட்க கூடாது, வேற இடமே ரசூலுல்லாஹ்களுக்கு இருக்கல மதினால இருந்துச்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பெருசா என்ன செய்யல, நினைக்கல. எதை ரசூலுல்லாஹ் பெருசா நினைச்சாங்கன்னு சொன்னால், ஒருவரை கண்ணியப்படுத்தி ஒரு கபரை கட்டி வச்சு அந்த இடத்துல போய் பள்ளியை கட்டி அல்லது அதுக்குள்ள போய் கபரை நாட்டினா அது என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் சொல்றாங்க, உலாய்க இதா மாத்த ஃபீஹிம் ரஜுலு ஸாலிஹ் பனவு அலா கபரிஹி மஸ்ஜித வஸவ்வரு ஃபீஹா தில்க ஸுவர், ஒரு ஆள் மௌத் ஆகிட்டு அந்த ஆளுக்கு மேல பள்ளியை கட்டி கபர் எழுப்பி என்ன செய்யறாங்க, விட்டு விடுகிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் வரேன். எனவே இதுதான் தடை செய்யப்பட்ட விஷயம். என்ன
இப்ப பொது மையவாடி ஒன்று இருக்குது, அது பக்கத்துல பள்ளி இருக்குது, பிரச்சனையா இல்ல? அது ஒரு பிரச்சனை. நீங்க சவுதி அரேபியா போறீங்க, பக்கி இருக்குதானே? ரசூல் சலான கபரு உள்ளு கெடுக்கப்பட்டிருக்க கூடாது, அது பிழை. ரசூலாங்கட கபரு உள்ளு கெடுக்கப்பட்டிருக்க கூடாது. பள்ளி அந்த அளவுக்கு விஸ்தீரமாக இருக்க கூடாது, பிழை. ஏன் பள்ளிக்குள்ள கபர் என்ன செய்யக்கூடாது? இருக்க கூடாது. ரசூலாங்க அதை சொல்லவும் இல்லை, எந்த சஹாபி அதை செய்யவும் இல்லை. அந்த மாதிரி வேலை அவங்க செய்யல. ஆனா கபரிஸ்தான பக்கத்துல இருக்குதா இல்லையா? நீ பார்த்த தூரத்தில் என்ன செய்யுது? பக்கி இருக்குது. ரசூலான காலத்தை அப்படித்தான் இருந்தது, இன்னைக்கும் என்ன செய்யுது? அப்படித்தான் இருக்குது. அதனுடைய நீங்க மதீனா பள்ளியிலிருந்து வெளியாகினீங்கன்னா தைல் சாலை நடந்து போனா எங்க போய் முடியும்? பக்கி கபரிஸ்தானத்தை போய் முடியும். அது பிழையில மார்க்க ரீதியாக அது ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல, தடை செய்யல. இன்னொன்று புரிஞ்சுக்கங்க, கபிரிஸ்தானம் ஒன்று இருக்கக்குள்ள அது எல்லாரும் மையத்தாங்க. எங்க பிரச்சனை உண்டாகும் தெரியுமா? இன்னால் என்ற ஒரு ஆளை பள்ளியில கட்டம் பாருங்க, அந்த இடத்துல பெரிய பிரச்சனையாகும். அல்லாவை அழைக்கக்கூடிய இடத்துல இன்னொரு ஆளுட பேரை சொல்லி அழைக்க வேண்டிய இடம் வரும். தொழுதுட்டு போய் அங்க என்ன செய்வாங்க? நின்று கண்டிருப்பாங்க. ஒரு ஆள் ஸ்பெஷலாக கட்டப்பட்டிருப்பாரு, அதுதான் கூடாத ஒரு நிலைமை என்ன செய்யும் வரும்? அந்த ஆளுக்கு தான் பள்ளியை கட்டுற நிலைமை என்ன செய்யும் வரும்? இதுதான் எங்களுக்கு மார்க்கத்தில் பிரச்சனையாக அமையும். உரிய பொதுவாக மையவாடியா இருக்கிற இடத்துல நம்ம யாரையும் அங்க என்ன செய்யல, தூக்கம் இல்ல, அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு உயர்த்தவும் இல்ல, நாங்க அங்க அதை செய்ய போறதும் இல்லை. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொது மையவாடி என்பது இங்க டச் ஆறத பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் செய்யல. ஹதீஸ்லே வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அர்ஜ் என்ற பகுதியில் என்ன செய்தார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள். அதுக்கு பக்கத்துல என்ன செய்து ஒரு சில கபர்கள் இருந்தன என்ற செய்தியும் என்ன செய்யும் சஹீஹ் புகாரில் நீங்க என்ன செய்யலாம், முதலாம் பாகம் தமிழ்ல என்ன செய்யலாம் நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் மிக அறிந்தவன். இது விரிவான ஒரு சப்ஜெக்ட்.